வணக்கம். வெப்துனியா செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி கலைப்பா, திடுக்கிடும் தகவல்கள். 9 அமைச்சர்களின் வீட்டில் அடுத்த ரெய்ட், வருமான வரித்துறை. ஒரு பக்கம் பதவி நீக்கம், மறுபக்கம் தகுதி நீக்கம். தினகரனின் அரசியல் வாழ்க்கைக்கு சோதனை. இனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பெட்ரோல் பங்க் இயங்காது, பெட்ரோலியம் டீலர் அமைப்பு முடிவு. விரிவான செய்திகள். கடந்த 7 தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட 35 மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தினர். இதனையடுத்து இதில் கிடைக்கப்பெற்ற தகவலை வைத்து தேர்தல் ஆணையம் ஆர் கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்தது. இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக முதல்வர் உள்ளிட்ட பல அமைச்சர்களுக்கு எதிராக ஆவணங்கள் இதில் கைப்பற்றப்பட்டது. இதனையடுத்து நேற்று இரவு முழுவதும் தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழல் நிலவியது. தமிழகத்தில் ஆட்சி கலைய போகிறது என்கிற தகவல் காட்டு தீ போல சமூக வலைதளங்களில் பரவியது. மேலும் விஜயபாஸ்கரின் வாக்குமூலம் வைத்து தமிழக அரசை கவிழ்க்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் வருமான வரித்துறையின் அதிரடி சோதனைகளால் ஆளும் கட்சி தரப்பும் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பவர்களும் ஆடிப்போயிருக்கிறார்கள். அடுத்தடுத்து எந்த அமைச்சரின் வீட்டில் சோதனை நடக்க இருக்கிறது என்ற பதற்றம் தமிழக அமைச்சர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை 11 முதல் மாலை 4 வரை நடந்த விசாரணையில் பல்வேறு தகவல்களை விஜயபாஸ்கர் வருமான வரித்துறைக்கு அளித்ததாக கூறப்படுகிறது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட பல விவகாரங்கள் இந்த விசாரணையில் அடிபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மிக விரைவில் இன்னும் 9 அமைச்சர்களின் வீடுகளில் அடுத்த அதிரடி ரைட் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறார் சசிகலாவின் உறவினரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான டிடிவி தினகரன். ஆர் கே நகர் தொகுதியில் ₹89 கோடி அளவிற்கு பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரங்களை வருமான வரித்துறையினர் சமீபத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சிலரிடம் இருந்து கைப்பற்றியுள்ளது. எனவே தேர்தல் கமிஷனின் சட்ட விதிப்படி தினகரனை பதவி நீக்கம் செய்வது குறித்து தேர்தல் கமிஷன் ஆலோசித்து வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்தால் அடுத்த 6 வருடத்திற்கு தினகரன் எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லாது என தேர்தல் ஆணையத்தில் OPS தரப்பு கொடுத்துள்ள மனு மீதான 2 கட்ட விசாரணை வருகிற April 17 நடைபெற உள்ளது. இதன் மூலம் தினகரனின் அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. May 14 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெட்ரோல் பங்குகளுக்கு விடுமுறை அறிவிக்க பெட்ரோலியம் டீலர் அமைப்பு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற பிரதமரின் கோரிக்கை அடிப்படையில் May 14 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெட்ரோல் பங்குகள் செயல்படாது என கன்சோர்டியம் ஆஃப் இந்தியன் பெட்ரோலியம் டீலர்ஸ் அமைப்பின் தலைவர் சத்யநாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பெட்ரோல் டீலர்கள் இதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அனைத்து இந்திய பெட்ரோலிய டீலர் சங்கமோ இதற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை காண தமிழ் .webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.